Welcome to English Online Class. Now, the prose, 15 unit the prose, title is, the Chair, written by, Rajan Arayanan, Part Two. Part Two. So the uh, lines is continues. My little siblings always had this big fear that once the milk dried up. The cow would be taken away to his house, along with the calf. The anticipation of this imagined separation only increased their fondness for the calf and their bitterness towards the Whenever he realized the buttermilk, these small children punched and pinched with their very stares. So, my little siblings. ஆல்வேஸ் ஹேட் திஸ் பிக் ஃபியர் தட் once த மில்க் ட்ரைட் up கவு வுட் பி டேக்கன் அவே டு ஹிஸ் ஹவுஸ் along வித் த calf ஸோ எங்கள் வீட்டு வாண்டுகள்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதாவது வந்து என்னோடய குட்டி தம்பியும் குட்டி தங்கச்சிக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னா பால் கறக்கிறது வந்து எங்கள் பசுமாடு வந்து நின்று போயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து என்னென்னா அந்த பசுமாடை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் அதே நேரத்தில் கண்ணுக்குட்டி மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அதையும் வந்து அவர் அழிச்சுட்டு போயிடுவார்னு ஒரு கவலையும் வந்துருச்சு த ஆண்டிசிபேஷன் ஆஃப் திஸ் இமேஜினுடு செப்பரேஷன் ஒன்லி இன்க்ரீஸ்டு தயர் ஃபோன்னஸ் ஃபார் த காஃப் அண்ட் தயர் பிடர்னஸ் டு வேர்ட்ஸ் மாமனார் வென் அவர் ஹீ ரிலீஸ்டு த பட்டர் மில்க் தி ஸ்மால் சில்ட்ரன் பஞ்ச் அண்ட் பிஞ்ச் வித் தயர் வெரி ஸ்டார்ஸ் ஸோ இந்த எதிர்பார்ப்பில் பிரியம் வந்து ரொம்ப அதிகமாகுது அதே நேரத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மாமனார் வந்து அந்த மாட்டை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர் மீது உள்ள ஒரு கசப்பான வெறுப்பு வந்து இன்னும் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து அதிகமாகுது மாமனார் ஷோடு இன்ட்ரெஸ்ட் இன் த டிபேட் அபவுட் த சேர் ஹீ லெட் டு நோன் தட் ஹீ வுட் லைக் ஒன் டு பி மேட் ஃபார் ஹிம் வி டூ வேர் கிளாட் டு ஹாவ் எ பார்ட்னர் இன் திஸ் என்டர்பிரைஸ் ஸோ மாமனாருக்கு வந்து இந்த சேர் பற்றின விவாதம் வந்து தெரிய வருது ஸோ இதில் வந்து அவரும் என்னென்ன அப்படின்னா பங்கேற்கிறாரு ஸோ எனக்கும் வந்து ஒன்று வேணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு எனக்கும் ஒரு சேர் வேணும் ஸோ அவங்களாம் வந்து உடனே என்ன ஆகிட்டாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ஓகே நமக்கு சேர் செய்யறதுக்கு ஒரு பார்ட்னர் வந்திருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஸோ மாமனார் சைடு தட் த நீம் ட்ரீ வாஸ் த பெஸ்ட் இட் வுட் கீப் த பாடி கூல் அண்ட் கீப் ஆஃப் பைல்ஸ் மாமனார் சொல்கிறாரு இதுக்கு வந்து என்னென்னா நீம் ட்ரீ தான் வந்து ரொம்ப நல்லது ஸோ பாடியை எப்போதுமே ரொம்ப கூலாக வச்சுருக்கோம் அதில் செஞ்சால் சேரில் உட்காந்தா பாடி ரொம்ப கூலாக இருக்கும் அது மட்டும் இல்லை பைல்ஸ் நோய் வந்து வரவே வராது அப்படின்னு அவர் சொல்கிறார் வென் ஹி எக்ஸ்பௌண்டட் ஆன் த நீம் ட்ரீ அப்பா லுக்டு அட் ஹிம் வித் ரவுண்டட் ஐ அஸ்டானிஷ் அப்பா லுக்டு அட் ஹிம் வித் ரவுண்ட் ஐட் அஸ்டானிஷ்மெண்ட் ஒன்லி த டே பிஃபோர் அப்பா ஹேட் பீன் டாக்கிங் டு எ ஃபார்ம் ஹேண்ட் அபவுட் கட்டிங் டவுன் அண்ட் ஏன்ஷியன்ட் டைமண்ட் ஹார்ட் நீம் ட்ரீ இன் அவர் கேட்டல் பாஸ்டர் அண்ட் லேயிங் இட் அவுட் டு ட்ரை ஸோ இவர் வந்து இந்த நீம் ட்ரீயே பேசின உடனே அப்பாவுக்கு வந்து அவர் வந்து அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது அதே நேரத்தில் வந்து கண்ணை உருட்டி உருட்டி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு என்ன அப்படின்னா கேட்டல் பாஸ்டர் அதாவது வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் வந்து தன்னுடைய உடல்நிலையை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக பாஸ்டர் அதாவது மேய்ச்சல் நிலத்தில் வந்து மேயும் அந்த மேய்ச்சல் நிலத்தில் வந்து ஒரு நீம் ட்ரீ இருக்குது அதில் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே உள்ள ஒரு மரத்தை வந்து நம்ம அறுத்து அதை வந்து என்னென்னா உலர வச்சு அதில் செய்யலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு யோசிக்கிறாரு அதையே வந்து நீம் ட்ரீயை வந்து இவரும் சொல்லும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் பெதனா செட் மேக்கிங் இட் அவுட் ஆஃப் பூவர்ஸு வுட் உட் பி ரியலி குட் இட்ஸ் எ ஃபைன் கிரைண்ட் வுட் வித்தவுட் நாட்ஸ் அண்ட் க்ளோஸி அண்ட் ஸ்ட்ராங் டூ இப்பதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா பூவரசு மரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு எங்கள் இப்போ அதாவது ரொம்ப ஃபைன் கிரைண்ட் வுட் அதாவது ரொம்ப நல்லா முடிச்சலாம் இல்லாமல் நல்லா நீட்டான மரமாக இருக்கும் அதுமாரி பண்ணுற அந்த மாரி மரத்தில் பண்ணால் தான் வந்து க்ளாஸியாக இருக்கும் அதாவது ரொம்ப லக் அதாவது லக்ஸரி மாதிரி ஒரு பளபளப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து அந்த முடிச்சலாக இருக்கிற மரம் இப்படி பிளெயினாக ஃபார்ட்டாக இல்லாமல் நிறைய முடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாரி மரத்தில் பண்ணாமல் இந்தமாரி பக்கத்தில் அழகா கட்டிங்ஸ்லாம் அழகா பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல இந்த மாரி நல்லா பளிச்சுன்னு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பிரதண்ணா அவர் எல்டர் சிஸ்டர் சேட் ஆல் தீஸ் ஆர் லைட் கலர்ஸ் வுட்ஸ் அக்லி டு ஆட் ஆஃப்டர் எ வைல்ட் வி வில் பிகின் டு ஈவன் டெ டிடெஸ்ட் தம்

அதாவது கொஞ்சம் நாள் வந்து என்னென்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக லைட்டாக இருக்கும் அதான் அதுக்கு அதை வச்சுருந்தோம்னா நமக்கே வந்து அது மேலே வெறுப்பாகிடும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாயில்ட் ஆகிடும் ரொம்ப அது மேலே அப்படியே என்னென்னா அழுக்கெல்லாம் படிஞ்சு அழுக்காகிடும் ஸோ அதனால் எந்த கலரில் செய்யணும் அப்படின்னா செங்கரும்பு கலரில் செய்யணும் அதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் விருப்பம் உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ உடனே வந்து கண் முன்னாடி வந்து ஒரு காட்சி அதாவது அருமையான ஒரு சேர் வந்து பிளாக் கலரில் மிரரில் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ளிங்கனிங்காக அப்படியே மின்னக்கூடிய அதாவது ஃப்ரண்ட் லெக் வந்து அதாவது முன்னங்கால் வந்து ரொம்பவும் ஃபைனாக அழகாக பின்னங்கால் வந்து ரொம்ப வளைஞ்சி சாஞ்சி அதாவது ரொம்ப டயர்டாக வரும்போது அப்படியே வந்து சாஞ்சி உட்கார்ற மாதிரி அழகாக சோம்பல்லாம் முறிச்சிட்டு நல்லா உட்கார்ற மாதிரியும் அதே அதேமாரத்தில் நல்லா நீட்டாக கீழே நீட்டி விட்டு உட்கார்ற மாதிரி கண் முன்னாடி வந்து ஒரு சேர் வந்து ஃப்ளாஷ் ஆகுது எவரி ஒன் ஃபெல்ட் தட் ஷீ வாஸ் ரைட் ஸோ இட் வாஸ் அரேஞ்சுடு ஃபார் டூ சேர்ஸ் டு பி மேட் இமீடியட்லி ஒன் ஃபார் அஸ் த அண்ட் த அதர் அதர் ஃபார் மாமனார் ஸோ அவர் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா அப்பா சொல்கிறது வந்து நல்லா இருக்குது ஆனால் எப்பா சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்தோம் ஸோ இப்போ பார்த்தா வந்து ரெண்டு சேர் செய்யணும் அந்த ரெண்டு சேர் வந்து ரெண்டு சேரில் செஞ்சு ஒன்று நம்ப வச்சுக்கலாம் ஒன்று வந்து மாமனாருக்கு கொடுத்துடலாம் when the two chairs arrived when they didn't know which one to keep and which to send to mamunar if you looked at one you didn't need to see the other they were like rama uh, we kept one and sent to the other mamunar we had to uh, doubt had we sent the better one to him ஸோ இப்போ ரெண்டு சேர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா எது நம்ம வச்சுக்கலாம் எது வந்து மாமனாட்டை கொடுக்கலான்னு புரியல ஏன்னா ரெண்டும் பார்த்தா அப்படி அச்சல் ஒரே மாதிரியே இருக்குது ரொம்ப இருக்குது ஒன்றை பார்த்தா இன்னொன்று பார்க்க அப்படி இருக்குது எப்படி இருக்குன்னா ராமலக்ஷ்மண மாதிரி இருக்குது ஸோ சரின்னு வந்து ஒன்றை நாங்கள் வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு சந்தேகம் என்னென்னா ரொம்ப நல்லதாக அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன் பை ஒன் வீட் Took turns to sit on the chair, never felt like getting up from it, but had to because others too had to be given a chance. Pedana sat and exclaimed appreciately, Haha, He ran his hands over the arms of the chair. He sat cross legged on it. Atta said, We have to stitch a cover of it, otherwise, it will get soiled. So, Uvartara, அந்த அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதில் வந்து டேர்ன் போட்டு அதில் வந்து எல்லாருமே வந்து அதில் உட்காறாங்க எங்களுக்கு வந்து அதுலேருந்து என்னென்னா இறங்கவே மனசு இல்லை ஆனால் வந்து இறங்கி ஆகணும் ஸோ பெதன்னா வந்து அதில் உட்காந்து ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்கிறாரு அதில் வந்து என்னென்னா அந்த ஆர்ம்ஸ் வைக்கக்கூடிய அந்த இடத்துல ரெண்டு கையும் வைக்கக்கூடிய இடத்துல கையை வச்சு அப்படியே தடவி பார்க்குறாரு மை லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபார் டு ஓவர் இட் ஃப்ரீக்குவெண்ட்லி ஷீ வி வுட் ஷவுட் அட் ஹீம் ஹி யூ ஹாவ் பீன் சிட்டிங் ஆன் இட் ஃபார் ஸோ லாங் அண்ட் கெட் அப் ஐ வாண்ட் டு இட் இ சிட் நவு ஸோ அத்தை சொன்னாங்க முதல்ல வந்து இதுக்கு வந்து ஒரு கவர் செஞ்சாகணும் இல்லைன்னா வந்து இது வந்து அழுக்க அப்புறம் வந்து என்னோடய குட்டி தங்கச்சியும் தம்பியும் வந்து சண்டை சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போ பார்த்தாலும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏய் நீ நீ தானே இப்போ இவ்வளோ தானே உட்காந்துருந்த நான் உட்காரவே இல்லை இல்லை கொஞ்சம் எந்திரி நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயோ

இவ்வளோ பாரு வந்து ரொம்ப நேரம் உட்காந்த மாதிரி வந்து என்னை போக சொல்கிறா அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு தம்பி வந்து சொல்கிறான் மூஞ்சை அழுகு அழுவுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ அந்த சேரு இங்கே இருக்கிற விஷயம் வந்து என்னென்னா கிராமம் ஃபுல்லாக நெருப்பு மாதிரி பரவிடுச்சு உடனே வந்து மக்கள்லாம் வந்து ஹோட்ஸு அதாவது ஹோட்ஸ்னால் கூட்டம் மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து எங்கள் வீட்டு முன்னாடி வந்துட்டாங்க ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுற பண்ணுறாங்க அப்படின்னா சேரை பார்த்தோன்னே முத முதல்ல பார்க்குறாங்க அவங்க அதெல்லாம் வந்து அப்படியே வந்து தடவி பார்க்குறாங்க சேரை ஒரு ஓல்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட்டத்துலேருந்து முன்னாடி வந்து அந்த சேரை வந்து முன்னாடி அப்படியே தூக்கி பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு நல்ல கனமாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை செஞ்ச கார்பெண்டரை வந்து பாராட்டுறாரு A few days passed by, one night someone knocked the door. padana who was sleeping in the inner puel, opened the door, they said that an important person had just died in the village and that they needed the chair. Since the decreased was also known to us, we to attend the funeral. It was on our chair that they had propped up to the eminent person. இப்படியே வந்து சில நாள் போயிட்டு ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்து கதவை தட்டுறாங்க தான் எப்போதுமே வந்து திண்ணிலப்படுத்திருப்பார் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா வெளியில் வந்து பார்க்குறாரு யார் தட்டுறா அப்படின்னு ஊரில் வந்து முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இறந்துட்டார் ஸோ அதனால் வந்து சேர் வேணும்னு கேட்குறாங்க தயவுசெரிஞ்சு உங்கள்கிட்ட உள்ள சேரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சின்ஸ் த டிசீஸ் வாஸ் ஆல்சோ நோன் டு அஸ் வி டூ அட்டன்டடட் த ஃபியூனரல் இட் வாஸ் ஆன் அவர் சேர் தட் தே ஹேட் ப்ராப்டு த எமினென்ட் பர்சன் ஸோ இறந்தவங்க வந்து எங்களுக்கும் தெரிஞ்சதுனால நாங்கள் மறுக்க முடியல அதே நேரத்தில் பிரமுகரை பார்க்க நாங்களும் போனோம் பார்த்தா அவரை வந்து எங்கள் தான் வந்து உட்கார வச்சுருந்தாங்க ஸோ டில் நவ் இன் அவர் வில்லேஜ் they சீட்டட் த the ஒன்லி ஆன் on the floor. A ஃப்ளோர் எ was ஸ்டோன் on the floor and propped up to ஃப்ளோர் அண்ட் ப்ராப்டு அப் டு கீப் த gunny த ஃப்ரம் ரோலிங் அவே millet கன்னி uh, would ஸ்டஃப்டு வித் த மில்லட் ஸ்ட்ரா பி ரெஸ்டட் against திஸ் பால்ஸ் ஆர் த காப்ஸ் வுட் பி பிளேஸ்டு ஆஸ் ஏஃப் ரெக்ளைனிங் ஆன் இட் ஸோ இது வரைக்கும் வந்து கிராமத்தில் இறந்தவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உரல் இடித்து அந்த உர அந்த இடிக்கிற உரலில் வந்து அந்த மேலே உள்ள உரலை அதாவது இடிக்கிற கட்டையை எடுத்துகிட்டு அந்த உரல் கீழே இருக்கிற உரலை தான் வந்து வச்சு அதில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அது உருளாமல் இருக்கிறதுக்கு சைடில் வந்து முட்டு கொடுத்து அதில் வந்து என்னென்னா இறந்தவங்கள உட்கார வச்சுருப்பாங்க இதுதான் வழக்கம் from where our townspeople picked up this new fad of propping up say cobs on a chair we had to no clue but from that day troubles began from our chair they had moved from floor tickets to chair tickets எங்கள் ஊரில் எங்கேருந்து தான் வந்து இந்த புது ஐடியாவாக கிடச்சிதுன்னு தெரியல சேர்லேருந்து வந்து பிண சேரை வச்சு பிணத்தை வச்சு சேர் மேலே வந்து பிணத்தை வச்சு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அன்னைக்கு தொடங்க சேருக்கு வந்து பிடிச்சது வேணேன் ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளோர் டிக்கெட்ஸ்லாம் வந்து சேர் டிக்கெட் ஆகிடுச்சி அதாவது தரையில் உட்கார்ந்தவங்களாம் இப்போ சேர் டிக்கெட் ஆகிட்டாங்க ஸோ முன்னாடி வந்து தரையில் உட்காரவங்க அப்படின்னா இப்போ வந்து த தரையில் உட்காரது உடனே சேர் கேட்குறாங்க So when the occasion in that household was over they left the chair in our front yard the children of the house were scared even to look at the chair we had the servant take it to the well and give to into good uh, hard scrub the hay and wash it down with 15 big buckets of water even after several days no one had the guts to sit on it we didn't know how to bring it back into use ஸோ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த இறந்த நிகழ்வு முடிஞ்சதும் சேரை வந்து மறுபடியும் எங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து போட்டிருக்காங்க ஸோ ஸ்கே அதை வச்சு அதை பார்த்தோன்னே எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஸ்கேர்டு பயம் ஸோ எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் அதை பார்க்கவே என்ன அந்த சேரை பார்த்தாலே ஒரு பயம் அதில் வந்து இறந்தவங்க உட்காந்துருக்க மாதிரியே அவங்களுக்கு தோன்றுகிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு ஸோ சர் ஒரு எங்கள் வீட்டு சர்வெண்ட்டை ஒருத்தவரை அழைச்சிக்கிட்டு அதை சேரை தூக்கி கொள்ளை எங்கள் கொள்ளையில் போய் வச்சு அதை என்னென்னா வைக்கல போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவுறோம் அது மட்டும் இல்லாமல் சுமார் வந்து ஒரு பதினஞ்சு பக்கெட் வந்து தண்ணி ஊற்றி திரும்ப திரும்ப நல்லா அலசி கழுவி வச்சோம் அப்புறம் அதை அப்படி செஞ்சும் அவ்வளோ கழுவியும் வந்து அதில் உட்கார கட்ஸு வந்து யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் வரல அதை எப்படி வந்து பழைய மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லைன்ஸோடு முடிக்கிறாங்க ஸோ ரிமைனிங் லைன்ஸை நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்